ब्रह्मांड के शतधृति धंडा शायद ध्रुति भवनाम बोरों नाल धंडा क्रोनी नौकुंप धंडा शरद हमारे शरीर पट्टिका केतु धंडा ज्योतिष चक्राक्षा धंडा स्त्रिभोगन विजयस्तंभ धंडोंगरी धंडा श्रेयस त्रिभिक क्रमस्ते वितरतुरिगुधत्वेशनाम काल धंडा ठीक यस तो ये तो कॉन्टेक्स्ट है அர்த்தபதி மேல ஒரு பழிய போடணுங்கறதுக்காக அபகாரவர்மா பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறதுங்க சோ ராகமஞ்சரி ஆஹ் வந்து கைப்பற்றியதும் அதுக்கப்புறம் அந்த சர்ம ரத்னம் அந்த பைய வந்து ஆஹ் விமர்தகன் முதல்ல தன்னுடைய ஒரு அஹ் ட்ரஸ்டட் இவன் அந்த விமர்தகன் அவனை வந்து அர்த்தபதி ஓட ஒரு ஃப்ரெண்டா ஆக்கியான அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் எனக்கு இது போச்சு தனமித்ரம் அதர்ஜயத்து இதுல வந்து தனமித்ரன் சாரி அர்த்தபத்தி வந்து விமர்தகனை அமிச்சு இவனுடைய ஒரு அஹ் ஆஹ் எப்படியாவது அர்த்தபதிய வந்து தன்னுடைய ஒரு கைக்குள்ள போட்டுண்டு அந்த விமர்தகன் இப்போ தனமித்ரனோட சண்டை போடுறான் தனமித்ரங்கிறவன் தான் உதாரகன் அவன் தான் அபஹாரவர்மாவோட ஃப்ரெண்டு முதல்ல இருந்து இவனோட கூட இருக்கிறவன் அந்த தனமித்ரன் இந்த விமர்தகன் சண்டை போடுறான் சண்டை போடுற வச்சு எதையோ வந்து அவன் திட்டுறான் நீ வந்து இன்னொருத்தனோட பொண்டாட்டி என்ன எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசுறான் தப்பா அவன தனமித்ரனோடனே கஸ்தவா அபகாரா கஸ்தவா அர்த்தகா எத் பரஸ்யேதோகோ மாம் ஆக்ரோஷசி இன்னொருத்தனுக்காக எதுக்குப்பா என்ன போய் திட்டுறேன்னுட்டு விட்டு தனமித்ரன் கேக்குறான் அப்போ விமர்தகன் வேணும் உனக்கு இந்த தன கர்வம் கையில பைய வச்சிருக்க அது பைசா கொடுக்கற பைய அந்த பைய இருக்கிறதுனால உனக்கு வந்து ஒரு தன கர்வம் இருக்கு நீ மத்தவனுடைய ஒரு நீ வந்து எடுத்துட்டியும் இல்லையோ அப்படின்னு நீ திட்டான் திட்டின உடனே இந்த விமர்தகன் வந்து சொல்றான் எல்லாருக்கும் தெரியும் நீ எதுக்காக நீ வந்து அர்த்தபதிக்கு அஹ் பேசுற இப்படி அப்படின்னு கேட்டப்போ இந்த விமர்தகன் சொல்றான் அகம் அர்த்ததேகே பகிஷ்டராக பிராணாகா அவனுடைய வெள்ள நடமாடுற உசிறுனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்க அதனால அவனுக்காக நான் வந்து என் பிராணனை கூட விடுவேன் பிரம்மஹத்தியம் அப்படி நான் பரிஹராமி பிராமணனை கொள்றதுக்கு கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவன் முடிக்கிறேன் மம ஏகராத்திர ஜாகர பிரதீகாரா தவ ஏஷ சர்மரத்ன ரத்ன அகங்கார தாகஜ்வரகா நீ இந்த பைய பணம் கொடுக்கிற பைய நீ வச்சுருக்கிற அகங்காரம் இருக்கே அத போக்கடிக்கிறது நான் ஒரு நாள் ராத்திரி முழிச்சுட்டு இருந்தேன்னா அத போக்கடிச்சு விடலாம் அந்த ஒரு நாள் ராத்திரி முழுச்சுன் இருந்தே என்ன பண்ணுவான் இவன் வந்து திருடுவாங்கிறத மீன் பண்றான் அங்க இத சொல்றது வந்து பல ஜனங்கள் இருக்கிற மத்தியில இவன் இந்த மாதிரி ப்ரொக்ளைம் பண்ண உடனே அப்படி ஒருவேளை அந்த பையை திருட்டு போச்சுங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்ததுன்னா எல்லாருக்கும் அர்த்தபதி மேலதான் சந்தேகம் வரும் ஏன்னா அர்த்தபதியனுடைய சர்வெண்ட் இந்த விமர்தகன் அவன் தான் திருடுவேன் அப்படின்னு அவன் வந்து பிரதிஜா பண்ணத்தினால எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் பேர்ல இப்ப பழி பழிவாரப்போ அதுதான் அடுத்த எல்லாம் அடுத்த ஃபியூ சென்டென்சஸ்ல பாக்க போறோம் ததா புருவானி अथा धृवानश्च पौरमुखैः सामर्पं निषिद्ध्याप सामर्षं निषिद्ध्याप वाहितो अभूत <clears throat> यमच वार्ता कृत्रिमार्तिना धनमित्रेण चर्मरत्नाशमादाबेव उपक्षित्य पार्थिवाये निवेदिता ஆஹ் இருக்கட்டும் சோ ததா புருவான இந்த மாதிரி அந்த விமர்தகன் ப்ரொக்ளைம் பண்ணதுக்கு அப்புறம் குருவானகா பேசினத்துக்கு அப்புறம் பௌரமுக்கிய ஜனங்கள் அங்க இருக்கக்கூடிய அஹ் நாட்டு ஜனங்கள் எல்லோருமே அவர்களால் சாமர்ஷம் நிஷித்ய அந்த பௌரஜனங்களினால் சாமர்ஷம் அமர்ஷக கோபம் கோபத்துடன் நிஷித்யா தடுக்கப்பட்டு அபவாஹிதகா துரத்திட்டா போரும்போரும் நீ பேசினது நீ கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு அவனை விரட்டியாச்சு எல்லாரும் கோவத்தோட அங்க கூடியிருந்த ஜனங்கள் எல்லோருமே கோபத்துடன் அவனை தடுத்து அபவாகிதா அவர்களால் அந்த விமர்தகா அபவாகிதா அவன் விளக்கப்பட்டான் இந்த வார்த்தை இப்ப என்னாச்சு இயம்ச்ச வார்த்தா அதாவது அந்த பைய நான் திருட்டி திருடி விடுவேன் அப்படின்னு விமர்தகன் சொன்னத தனமித்ரன் கேட்டு இருந்தவன் ஐயோ அவன் திருடிட்ட போறானேன்னுட்டு இவனுக்கு கவலைப்படணுமோ இல்லையோ அதனால கிருத்திரிமா ஆர்த்தினா இவனுக்கு தெரியும் அது ஒண்ணும் அந்த பையங்கறதே அந்த கான்செப்டே முதல்ல பொய் அங்க பேக் அது ஏன்னா அந்த ப அப்படின்னு ஒரு பை கிடையாது அந்த பையில இருந்து பைசா வர்றதுங்கிறதும் கிடையாது ஆனா இவன் இப்ப என்ன பண்ணி பண்ணியானோ இவன் ஹீ ஹாஸ் டு பிளே அலாங் ஒரு பொய்யான ஆர்த்தி துக்கம் அந்த துக்கத்தை கொண்டவனாக தனமித்ரேன இந்த தனமித்ரனால் சர்ம ரத்ன நாசம் ஆதவ் ஏவ உபக்ஷிப்பார்த்திவாய நிவேதிதா ஆதவ் ஏவாங்குச்சே முதல்லயே முன்னாடியே அந்த கிரைம் நடக்கிறதோ நடக்கலையோ அதுக்கு முன்னாடியே இவன் வந்து அப்படியே ஒரு துக்கப்பட்டு இவன் போய் அந்த சர்ம ரத்னம் சர்ம ரத்ன நாசம் அந்த பைய வந்து நாசம் அடைஞ்சு கொடுத்து திருட்டு போயிடுத்து அப்படிங்கிறத ஆதவ் ஏவ முதல் முதலாக ஜனங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நேர போய் ராஜாட்ட சொல்லிப்படுறான் உபக்ஷிப்பிய ஆதவ் ஏவ உபக்ஷிப்பிய பார்த்திவாய நிவேதிதா அத போய் அந்த அரசு சொல்லிடுறான் உபக்ஷிப்யங்கிறது இந்த இடத்துல வந்து பிரஸ்தாவியன்னு அர்த்தம் பிரதமமேவ பிரஸ்தாவிய அந்த சர்மரத்ன ரத்ன நாசம்ங்கிறச்சே சர்மரத்ன சோஷண சோரண ரூபம் அது திருட்டு போயிடுத்துங்கிறத முன்னாடியே பிரஸ்தாபம் பண்ணி பார்த்திவாய நிவேதிதா அரசனிடம் கூறப்பட்டது ஒரு நிமிஷம் நிவேதிதாங்கிறது எப்படி வரும் தா வார்த்தா வார்த்தா சா அந்த இப்ப நாசம் அடைஞ்சு ஜனங்களுக்கு நடுவுல பிரஸ்தாபம் பண்ணிட்டு அரசனிடம் போய் இந்த வார்த்தையானது தெரிவிக்கப்பட்டதுங்கிறது விமர்தகன் இந்த மாதிரி அவன் தெரிவிக்கப்பட்டதுங்களை பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த போய் சொன்னான் ஆகூய புரியுதா சார்த்தபதின் அங்க किमस्ति कश्चित विमर्दको नामा नाम अत्र भवतः इति तेनच मूडात्मा मूडात्मना अस्ति देव परममित्रम कश्च तेनार्थह इति कथिते राग्ञ उक्तम अपि शक्नोपि शक्नोषि अ शक्नोषि तम आह्वा आह्वात्तुं इति சச்ச அர்த்தபதி ஆகூய சகாங்கிறது பார்த்திவகா அந்த அரசனும் அர்த்தபதியை கூப்பிட்டு அர்த்தபதி ஆகூய கூப்பிட்டு உபஹ்வரே பிருஷ்டவான் உபஹ்வரே ரகசியமாக ஏகாந்தேன் அர்த்தம் உபஹ்வரங்கிறதுக்கு எத்தனை வார்த்தை இல்ல ரகசி ஏகாந்தே உபஹ்வரே உபஹ்வரே பிருஷ்டவான் ரகசி பிருஷ்டவான் கேட்ட என்ன கேட்டாரு அங்க அங்கங்கிறது புராணங்கள்ல என்னுடைய அங்கம் போல இருக்கிறவனே ஒரு அப்பா குழந்த அப்படின்னு ஒரு ஒரு என்டியர்மெண்ட் மாதிரி ஆஃப் யோர் செல்ஃப் இது வந்து என்னன்னா அரசனுடைய வந்து அரசன் கேட்கிற விதமே உன் பேர்ல எனக்கு தப்பு இல்ல தப்பு தோணல உன்னுடைய ஒரு இவன் அதாவது உன்னுடைய விமர்தகன் தானே இந்த மாதிரி வந்து ப்ரொக்ளைம் பண்ணா நான் வந்து திருடிப்பிடுறேன்னு அதனால உன் பேர்ல நான் வந்து சந்தேகப்படல உனக்கு விமர்தகன் யாரையாவது தெரியுமாங்கிறதுக்காக அவனை ஒரு என்டியர்மெண்டோட கூப்பிடுறான் அங்கன்னு அங்க கிம் அஸ்தி கஷ்டித் விமர்தகோ நாம அத்திர பவதா அத்திர பவதா அர்த்தபத்தேகே உனக்கு விமர்தகன்னு எவனாவது ஒருத்தம் இருக்கானா கஷ்டித்து விமர்தகா நாம அஸ்திகின் அப்படின்னு கேள்விங்க அண்மையம் எப்படின்னா உமக்கு விமர்தகா நாம விமர்தகன் எனும் பெயர் கொண்ட கஷ்டித்து எவனோ ஒருவன் அஸ்திக்கும் இருக்கிறானா என்ன என்று அரசன் அர்த்தபத்தியை கூப்பிட்டு கேட்டார் தேனஜ மூடாத்மனா அங்கேயே வந்து எனக்கு தெரியாதுப்பா எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இது வந்து கொஞ்சம் மக்கு அதனால மூடாத்மனா எதுவுமே தெரியாத ஒரு அவன் அதனால அந்த மூடாத்மனா அர்த்த பத்தினா என்ன சொன்னா அஸ்தி தேவ இருக்கான் பரம் மித்திரம் ரொம்ப ஃப்ரெண்டு கஷ்டனை தேன அர்த்தா அப்படின்னு வேற கேள்வி அவனால இப்ப என்ன ஆகணும்னு கேக்குறான் எனக்கு நன்னா தெரியுமே அந்த விமர்தகன அவனால இப்ப என்ன ஆகும் இதி தேன கதி தேசதி அந்த அர்த்தபதியினால் கூறப்பட்ட பொழுது ராஜ்யா உத்தம் அரசன் கேட்கிறான் அவனை கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அபி தம் ஆஹ்வாத்தும் சக்னோஷி அபி கிம் இந்த கிம்னு மேல பார்த்தோம் அதே மாதிரி இங்க அபின்னு பார்த்தோம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேக்குற மாதிரி அதனால அவனை கூப்பிட முடியுமா என்ன அப்படின்னு கேக்குறது அதுக்கு மேல அவன் சொல்றான் கூப்பிட முடியுமேன்னு கூப்பிடுறான் பாடமஸ்மி शक्तः इति निर्गत्य स्वगृहे वेशवाटे द्यूतसभायाम् आपणे च निपुणम् अन्विष्यन् न उपलब्धवान् उपलब्धवान् कथं कथं वा उपलभ्यते उपलभ्येत स वा वराकः अस्मि शक्तः நன்னா என்னால அவனை கூப்பிட முடியுமே அஸ்மி சக்தகானா ஆஹ்வாத்தும் சக்தகா அஸ்மி ஆம் இது நிர்கத்திய அப்படின்னு அர்த்த பத்தி வெள்ள கிளம்பிட்டோம் எங்கெங்கெல்லாம் தேடுறான் ஸ்வகிரகே தன் வீட்டுல போய் முதல்ல அந்த விமர்தகனுக்கு தேடுறான் அதுக்கப்புறம் வேஷ வேஷவாட்டே வேஷியாஸ்திரியனுடைய ஒரு அஹ் கூட்டத்துல வாட்டங்கிறச்சே கிரக மார்க்கம்னு அர்த்தம் அந்த வழியில் உம் அல்லது ஆஹ் வேஷியா ஆமா வேஷியா கிரக வாட்டம்ங்கிறது மார்க்கம் தான் அந்த கேம்பிளிங் இடத்துலயும் வந்து தூத்த கிரீடா நடக்கிற இடத்துல அதுக்கப்புறம் ஆப்பனே கடையில நிபுணம் அன்விஷ்யன்னு நன்னா கிளவர் அத நிபுணமும் கிடைச்ச இங்க நன்ன தேடியும் அம்பிடல ஆமா அத சொல்றான் இங்க நிபுணம் அன்விஷ்யன்னு நன்கு தேடி கொண்டும் ந உபலப்தவான்னு அவன் கிடைக்கவில்லை கதம் வா இப்ப இது வந்து பொதுவா அவனுடைய ஒரு நரேஷன் ஓகே அர்த்தபதி இப்ப இதுக்கு மேல இருக்கிறது வந்து சாரி அர்த்தபதிங்கிறமே அபகார சொல்றது அந்த அர்த்தபதி நன்னா தேடியும் விமர்தகன் கிடைக்கல அவன் எப்படி கிடைப்பான் நான் தான் அவனை போக சொல்லிட்டேனேன்னு அடுத்த நாலு சென்டென்ஸ் சி யூ ஹாவ் டு ஒரு ஒரு தமிழ்காரர் இன்னொருத்தருக்கு வந்து எப்படி கதை சொல்லுவா ஒரு அனிமேட்டடா எப்படி கதை சொல்லுவாளோ அந்த மாதிரி யோசிக்கணும் இந்த சென்டென்சம் வராக அந்த பாவப்பட்ட பையன் அந்த பாவம் அந்த விமர்தகன் எப்படி கிடைப்பான் கதம் வா உபலப்தியோ அஹ்

तदहरेव प्रातिष्ठथ अर्थपतिस्तु तम दृष्ट्वा तम तम दृष्ट्वा तत्कृतम् अपराध अपराधम् आत्मसंबद्धम् आत्मसंबद्धम् मत्वा मोहात् भयात् वा मोहात् भयात् वा प्रत्याख्याय புனர்தனமித்ரேன விபாவிதே குபித்தேன நிகட நிகட பந்தன் பந்தனம் இப்ப என்னாச்சு கதம் வா உபலிய அவன் எப்படி அம்பிடுவான் ஏன்னா நான் வந்து சக விமர்தகா அந்த விமர்தகனை இப்போ இந்த அபஹாரவரமா என்ன பண்ணிருக்கான் அவனை அமிச்சிருக்கான் எங்க மத் கிராகித துவத் அபிஜான சின்னஹா துவத் அபிஜானங்கிறச்ச இங்க அரசன்ட்ட பேசிட்டு இருக்கான் அந்த ராஜவாகனன் இப்போ பேக் டு தட் அந்த பழைய ஸ்டோரியோட கனெக்ஷன்ல வரணும் இங்க துவத்துங்கிறது வந்து ஏன்னா அபகார வர்மா அரசன்ட்ட அந்த ராஜவாகனன்ட்ட வந்து கதைய சொல்லிட்டு இருக்கான் இல்லையா சோ துவத் உன்னுடைய இல்லையா அதோ தவ ராஜவாகனஸ்ய அபிஞான சின்னம் அடையாளம் அடையாளமிடுவதற்கு உண்டான சின்னங்கள் என்ன உண்டோ அதை மத்கிராகிதா என்னால் கொடுக்கப்பட்டது என்னால் அவனிடம் கொடுக்கப்பட்டது என்கிட்ட இருந்து அவன் வாங்கிண்டு விமர்தகன் இப்ப அன்பயம் புரியறதோ இல்லையோ சார் விமர்தகா அந்த விமர்தகன் மது என்னிடத்தில் இருந்து அல்லது என்னால் கிராகித கொடுக்கப்பட்ட என்னால் வாங்கொள்ள செய்யப்பட்ட நான் சொன்னேன் அவன் வாங்கின்றான் அதுதான் மத் கிராகிதம் அபிஜ்யான சின்னம் என்ன அவன் வாங்கின்றான் என்னால் கொடுக்கப்பட்ட உன்னை புரிந்தின அபிஜ்யானம் ஒன்ன அடையாளமிடுகின்ற சின்னங்களை கொண்டவனான அந்த விமர்தகன் இது வந்து விமர்தகனுக்கு அட்ஜெக்டிவா போகுது உம் மன்னியோகாது நான் அவன்ட்ட போய் நீ உஜயினில தேடுன்னு நான் சொல்லியாச்சு அவன் ராவோட ராவா அவன் கிளம்பியாச்சு உஜ்ஜினிக்கு என்னுடைய ஆணைப்படி துவதன்வேஷனாய ராஜவாகனனை தேடுவதற்காக ததகரேவ அந்த பொழுதே என்னைக்கு இவன் திட்டினானோ என்னைக்கு இவன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே பிரஸ்தாப பண்ணானோ நான் திருடி அன்னிக்கு ததாகரேவா அன்னிக்கு பகல் பொழுதுலேயே உஜ்ஜயினி பிராதிஷ்டத உஜ்ஜயினியை நோக்கி கிளம்பினான் பிரதிஷ்டானு போட்டிருப்ப பிரஸ்தான் போடுறாளோ இல்லையோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் அதான் இது கிளம்புறதுன்னு அர்த்தம் டிபார்ட்ச்சர்னு அர்த்தம் ஹி டிபார்டெட் டு உஜ்ஜயினி டு சர்ச் ஃபார் அஹ் யு அப்படிங்கிறது சொல்றாரு அர்த்தபதி ஸ்தூ இப்ப என்னாச்சு அர்த்தபதி வந்து தம் அதிருஷ்டுவா அந்த விமர்த்தகனை பார்க்காம தத்கிருதம் அபராதம் அவனால் செய்யப்பட்ட ஒரு தவறானது ஆத்ம சம்பந்தம் அவனால தனக்கு வந்து கனெக்ட் அவன் பயாத்து வா பிரத்யாக்கிய இல்ல இல்ல நான் வந்து ஹி டினைஸ் த சார்ஜஸ் ஓகே பிரத்யாக்கியாயன்னு அதை வந்து டினை பண்றான் இல்லேன்னு அவன் வந்து திருப்பி சொல்றான் அதாவது விபரீதம் உக்துவா பிரத்யாக்கியானம்னா நிரசனம்னு அர்த்தம் நாம் பண்ணலன்னு அவன் சொல்றான் இது எப்படின்னா அவனை காணும் எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் என்ன பண்ணானோன்னு சொல்லலாமோ இல்லையோ அதுக்கு பதில இவனே முன் வந்து நுணலும் தன் வாயால் கெடும்புங்கிற மாதிரி மோகாத்து அஜானத்தினாலேயோ அல்லது பயத்தினாலேயோ நாம் பண்ணல நாம் பண்ணல அது என்னவா இருந்தாலும் அப்படின்னு சொன்னத்தினாலேயே அவன் பேர்ல சந்தேகம் வந்து அவனை ராஜா வந்து இம்ப்ரசன் பண்ணிடுறான் ஓகேயா தம் அதிஷ்டா விமர்தகனை பார்க்காமல் தத்கிருத்தம் அபராதம் அவனால் செய்யப்பட்ட அபராதமானது ஆத்ம சம்பந்தம் மத்வா தன தன்னுடைய ஒரு சம்பந்தத்தை கொண்டதாக இருக்குன்னு புரிஞ்சுண்டு மத்வானா இங்க வந்து அஹ் அப்படின்னு இல்ல அப்படின்னு புரிஞ்சுண்டுன்னு அர்த்தம் பழி வந்துடுத்துங்கிறத புரிஞ்சுண்டுட்டான் ஏன்னா அதனாலதானே இவனை கூப்பிட்டு அரசன் வந்து இது பண்றான் கேக்குறான் கேள்வி அதனால மோகாத்து பயாத்து வா பிரத்யாக்கிய நாம் பண்ணலங்கறத நிரசனம் பண்ணிட்டு புனகா மறுபடியும் தர்மம் தனமித்ரேன விபாவிதே விபாவிதே குபிதேன ராஜ்யா விபாவித்தேங்கறச்சு பழி போடப்பட்டதுன்னு அர்த்தம் மறுபடியும் தனமித்ரனால் அந்த மேட்டர் அவர் திருப்பியும் எடுக்கிறான் இல்ல இல்ல விமர்தகன் வந்து அர்த்தபத்தியினுடைய பகிஷரா பிராணாகா அவனுக்காக நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவன் வந்து பிரக்யாபம் பிரக்யாபனம் பண்ணான் அப்படின்னு சொல்லி தனமித்ரேன விபாவித்தே இவன் மூட்டி விடுறான் விபாவிதம்னா பிரகட்டீகிருத்தம் அல்லது ஆவிஷ்கிருதம் அப்படின்னு அர்த்தம் திரு மறுபடியும் அந்த விஷயம் வந்து பிரகடனம் பண்ண உடனே அரசனுக்கு கோபம் வந்துடுறது அதனால குபிதேன ராஜ்யா நிகிருஹிய அர்த்தபதி அவர் வந்து கட்டி போட்டு நிகடபந்தனம் அணியத அவனை அதாவது சங்கிலிய போட்டு அவனை வந்து அழிச்சுட்டு போயிட்டார் விபாவித்த சத்தி ஆமா சத்தி ஆமா விபாவிதைய சதி குபிதேன ராஜ்யா எடுத்துக்கணும்

ஆமா விபாவனம் வந்து பவதி பாவயதி தானே அதாவது பிரகாசனம்ங்கிற அர்த்தத்துலதான் வருது விசேஷன பாவித்தானா அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிட் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா வந்தான்னு சொன்னா இத அப்படின்னு சொல்றது கோள் போடுறதுன்னு சொல்லிக்கலாம் சொல்லலாம் அண்டில் ஐ ஐ ரிமெம்பர் அதர் வேர்ட் ஃபார் இட் விபாவிதேங்கிறத வச்சுப்போம் அவருக்கு अर्तते ओके okay. तेश्वे दिवसेषु विधिना कल्पोक्तेन चर्मरत्नं दोग्धुकामा काममञ्जरी पूर्वदुग्घं क्षपणिभूतं विरूपकं रहसि उपसृत्य ततोपहृतं सर्वं अर्थजातं तस्मै प्र, प्रत्यर्प्य प्रत्यर्प्य सप्रश्रयम् अच बहुवनुनीय

சோ அதாவது அக்காட்ட இந்த பைய அவ வந்து பர்மிஷன் கொடுப்போ ராகமஞ்சரிய இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார்கிட்ட மாட்டின்னு இருக்கு காம இருக்கு ஓகேயா அது ஃபர்ஸ்ட் பார்ட் சோ தேஷ்வேவ திவசேஷு விதினா கல்ப உக்தேன சர்ம ரத்னம் தோக்துகாமா இப்போ விதினா விதிமுறைப்படி எந்த விதிமுறைப்படி இந்த பையானது யாரோ ஒரு சன்னியாசி கொடுத்தாருன்னு தானே நம்ம சொன்னோம் அந்த சர்ம அதுக்கு வந்து கல்ப உக்தேன விதினா அவர் வந்து ஒரு உபாயம் கொடுத்தார் கல்பங்கிறது உபாயம் ஐடியா எந்த ஐடியாவை வச்சு அந்த ஒரு ஒரு விதிய அதுக்கு கல்பிக்கப்பட்டதோ அந்த விதிமுறைப்படி அந்த பையிலிருந்து காமா கறக்கணும்னு ஆசைப்படுகின்ற காம மஞ்சரி இப்ப அந்த விதி என்ன விதி வந்து முன்னாடி அவ ஒரு ப்ரொசீஜர் சொன்னான் அந்த ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணோம்னா அந்த பைய நிறைய பைசா ஒண்ணு அது எதர் வந்து ஒரு ஒரு மர்ச்சன்ட்டா இருக்கலாம் இல்லைன்னு ஒரு வேஷியாஸ்திரிட்ட இருக்கலாம் அந்த பைய அவ வந்து அந்த பைய தினமும் காரத்தால வரக்கூடிய பணத்தை தானம் பண்ணணும் அதுல இருந்து வரக்கூடியத சோ அதுபடி இவ வந்து அதுல இருந்து வர கையில இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அது குடுத்துட்டே இருக்குங்கிற மாதிரி ஏதோ சொன்னாரா ஐ திங்க் சோ பூர்வ தக்தம் கபணீபூதம் முன்னாடியே வந்து எந்த ஒரு க்ஷபக்கன்னா ஆன அந்த ஒரு விருப்ப கண்ணுங்கிறவன் ரகசியமா போய் எல்லா பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்தான் இப்ப இது என்னது இந்த விரூப கண்ணுங்கிறது அபகார ஆரம்பத்துல ஒரு அந்த நகரிக்குள்ள இந்த நகரத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு பௌத்த அழுதுன்னு இருக்கிறத பார்த்தான் அந்த ஜெயினன் அம்மன் வந்து விருப்பகன்னு பேரு தனக்கு வந்து என்னுடைய பைசாவை எல்லாத்தையும் இந்த காம மஞ்சரிங்கிறவ எடுத்துன்டா அப்படின்னு சொன்னாலும் என்ன அதை வந்து திருப்பியும் இங்க கொண்டு வந்து இது பண்றான் காமா காமமஞ்சரி பூர்வ துக்தம் பூர்வது முன்பு கறக்கப்பட்ட கஷபணீதம் விரூபகன் விரூபகனை ரகசி உபசரித்திய ரகசியத்தில் நெருங்கி தத அபகிருதம் விரூபகனிடமிருந்து அபகிருதம் அபகரிக்கப்பட்ட சர்வம் அர்த்த ஜாதம் எல்லா செல்வத்தையும் ஸ்மை பிரத்யர்பிய அவனிடம் திருப்பி கொடுத்து அவ திருப்பி கொடுத்துட்டு வினயத்துடன் அவனை ரொம்ப அணுநயம்னா அவனை அதுக்கப்புறம் பிரத்யாகமத்து திரும்பி வந்தாள் இப்ப என்னாச்சு பைசாவெல்லாம் எடுத்துண்டது அந்நியாயமா சம்பாதிச்ச பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடணும் அதனால அந்த அந்த பணத்தை கொண்டு போய் அந்த விருப்பகன் எல்லார்ட்டையும் கொடுத்து விடுறான் ஏன்னா இந்த பைய வந்து திருப்பியும் நிறைய கொடுக்க போறது ஆகையினால தானம் கொடுக்கணும் அதுதான் அந்த பையனுடைய உபாயம்னு முன்னாடியே சொல்லிருக்கு ரைட்டா அது என்னமா அந்த சொல்லு அந்த மறந்து போயிட்டு இந்த அந்த ரத்னத்துக்கான அந்த கல்போக்தம் என்னது கல்பங்கிறது வந்து முன்னாடி முதல்ல அந்த அந்த

ஆமா அந்த பேகு அதுக்கு வந்து வருங்க அந்த இந்த சர்ம நீங்க வந்து பாருங்க ஒன் ஒன் போர் பேஜ் நம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த அபகாரவர்மா வந்து கதைய சொல்ல சொல்றான் அதாவது நான் போய் ஜரத்வனத்துல நான் வந்து என்னுடைய கழுத்துல இப்ப சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்றச்சே ஒரு ஜட்டாதாரி வந்து என்ன வந்து எதுக்காக நீ இந்த மாதிரி பண்றேன்னு கேக்குறச்சே இல்ல எனக்கு ஏழ்மைதான் காரணம்னு சொல்ற சொல்றான் இதெல்லாம் பொய் தானே இது எல்லாமே இவா வந்து ஒரு பிரேம் பண்ண ஒரு கதை தானே இது அப்போ இல்ல தன ப பைசா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு எங்கிட்டுக்கு இந்த ஒரு இது இருக்கு பை இருக்கு இந்த பைய எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான் மத அந்நேயம் வணிகபியா வாரமுக்கேபியா வா துக்தே தத் இதி தத்கதா பிரதீதிஹி என்ன தவறு இது வந்து ஜடாதரன் யாருடைய பையோ அந்த சந்யாசிய தவிர வணிக்குக்கும் வேஷியாஸ்திரீகளுக்கும் தான் அது பைசாவை கொடுக்கும் பையே அது மாத்திரம் இல்ல அதுதான் சொன்னேன் நான் முதல்ல அப்புறம் இன்னொன்னு என்னன்னா எத் சகாஷாத் அந்நியாயேன அபகிருதம் தது தஸ்மை பிரத்யர்ப்பணியம் யாரிடத்துல இருந்து அந்நியாயமா பைசாவ வாங்கியிருக்காளோ அவள்கிட்ட அந்த பைசாவை திருப்பி கொடுத்தாதான் இந்த பைய வந்து பணத்தை சொறக்க போறது அப்படின்னு கண்டிஷன் பண்ற ஆமா நியாய அர்ஜிதம் தூ தேவ பிராமணேபியா தியஜியம் நியாயமா சம்பாதிச்சிருக்கேன்னா அந்த பணத்தையும் தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நீ வந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறம்தான் இத வந்து பூஜை பண்ணோம்னா தினம் தினம் கார்த்தால அது வந்து சொர்ணத்தை கொடுக்கும் ச ஏஷ கல்பஹா அப்படின்னு இருக்கே இதுதான் கல்பம் அதாவது ஒழுங்கா சம்பாதிச்சா தானமா கொடுத்துடணும் அவள்கிட்ட திருப்பி திருப்பி கொடுத்துடணும் அதனாலதான் இங்க வந்து இந்த இந்த இடத்துல திருப்பி கொடுத்துடுறா அதனால அதனால்தான் அந்த அது விதினா கல்போக்த விதினா அதனுடைய படி அந்த நியாயத்தின்படி சர்ம ரத் அந்த பையில இருந்து பைசாவை கறக்கணும்னு ஆசைப்படுகின்ற காமமஞ்சரி துக்தம் முன்னாடி கறக்கப்பட்ட யார்கிட்ட இருந்து இவ வந்து பைசாவை எடுத்துண்டாலோ அபகரிக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம தமிழ் யூசேஜ் கறந்துவிட்டாங்கிறது பூதம் அந்த அந்த ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்ட அவனை ரகசி உபசரித்திய ரகசியமாக கிட்ட நெருங்கி அவனிடத்திலிருந்து அப அபகரிக்கப்பட்ட எல்லா அர்த்த ஜாத்தம் பைசாவையும் தஸ்மை பிரத்தியர்ப்பிய அவனுக்கு மறுபடியும் கொடுத்து விட்டு வினயத்துடன் அவன வந்து அனுமிய அவனுக்கு வந்து ஏன்னா திடீர்னு தன்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போனவ எதுக்காக நீ திருப்பி குடுக்கிறாங்கறதை வந்து அவன் சந்தேகப்படுவான் இல்லையோ அதனால அவன் வந்து இல்ல இல்ல நான் ஏதோ உன்கிட்ட தப்பு பண்ணிட்டேன் அதனால நீ திருப்பி வாங்கிக்கோ இந்த பணத்தை எல்லாம் சொல்லி அவன்கிட்ட திருப்பி குடுத்து அத சரியா ஆஹ் சோ அபி ஆஹ் ஆஹ் சோ அபி

இவனும் அதாவது விரூபகனும் விரூபகனும் கதஞ்சித்து கஷ்டப்பட்டு நிர்கிரந்திக கிரகாத்து அந்த நிர்கிரந்திக்க ஜெயினர்களுடைய ஒரு பிடியிலிருந்து ஆத்மா இருந்து தன்னை விடுவிச்சுண்டு இந்த அபகாரவர் சொன்னபடி ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய தர்மத்தை அவன் வந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான் அதாவது கேம் பேக் டு இது நம்ம அஹ் சனாதன தர்மத்துக்கு வந்து அவனுடைய ஒரு வழிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறார் சோ சோ அபி அந்த கபணக்கன் தட் இஸ் விரூபகனும் கதஞ்சித்து எப்படியோ கஷ்டப்பட்டு வேர்டு வந்து ஜெயினர்களுக்கு அது வந்து உண்டு இங்க வந்து ஜெயினர்கள் அர்த்தம் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத எந்த ஒரு சம்சாரத்துடன் உலகத்துடன் எந்த ஒரு முடிச்சும் இல்லாதவர்கள்ங்கிறதுனால நிர்கிரந்தா ஜெயினகா எல்லாத்தையும் விட்டு தானே அவ போறான் அவர்களுடைய பிடியிலிருந்து கிரகாத்து மோச்சித ஆத்மா விடுவி சரீரத்தை கொண்டவனான அல்லது தன்னை அந்த விரூபகன் மத அனுஷிஷ்டா இங்க அஹ் ஆணையின் பேர்படி அல்லது அட்வைஸ் உபதேசத்தின் பேர்படி கிருஷ்டதமாக ரொம்பவும் சந்தோஷமாக ஸ்வதர்மேவ பிரத்தியபத்தியத்தை தன்னுடைய தர்மத்தையே அங்கீகரித்தான் கடைபிடித்தான் இப்ப காமமஞ்சரி என்ன பண்ணா காமமஞ்சரி அபி இப்ப எல்லாத்தையும் அந்நாயமா தானே அவகிட்ட இருக்கிறதெல்லாம் நியாயமா சம்பாதிச்சதையும் இப்ப தானம் பண்ணி ஆகணும் சோ ஷீ ஹேஸ் டு கம் டு தட் தாரித்ரிய நிலைமைக்கு அவ வந்த ஆகணும் இங்க அதுக்காக கதிபையை ரேவா ஹோபிகி சில நாட்களிலேயே அஸ்மந்த ஆஹ் அந்த வேர்டு இருக்கட்டும் அஜின ரத்ன தோக ஆசையா அஜின ரத்ன அந்த சர்ம ரத்னம் அந்த பைய வந்து தோக பையப்பதற்கு ஆசையா அந்த ஆசையினால் ஸ்வம் அகரோது தன்னுடைய ஒரு உம் அஹ் தன்னை மேன்மைப்படுத்தினாள் சரியா அதாவது ஸ்வம் அபியுதயம் அகரோதுன்னா ஆக்சுவலி இது வந்து இல்லையே ஒரு நிமிஷம் அபியுதயம் இங்க வந்து சரியா ஃபிட் ஆகல எனக்கு ஏன்னா அஸ்மந்தகம்ங்கறச்சு கல்லு மாத்திரம் பாக்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்மன்னா ரெண்டு அர்த்தம் ஒன்னு வந்து கல்லு அஸ்மந்தக்கரைச்சுள்ளிங்கிற அர்த்தத்துல அதாவது அடுப்பு வெறும் குமுட்டி அடுப்பு மாத்திரம் பாக்கி இருக்கிற அளவுக்கு அவ எல்லாத்தையும் இப்ப தானம் பண்ணிட்டான்னு அர்த்தம் அஸ்ம அந்தம் எஸ்ய அஸ்மந்தகம் சோ அஷ்மந்தக சேஷம்னா வெறும் கல்லு மாத்திரம் பாக்கி இருந்தது நாக சக்கரத்தையும் அவ வந்து தானம் பண்ணிட்டாங்கிறது அர்த்தம் இடத்துல ஒரு நிமிஷம் ஸ்வம் அபியுதயம்னா தன் தன்னை மேன்மைப்படுத்தினான்னு சொல்லிக்கலாம் அது சரியா வரல இந்த இந்த இடத்துல அபியுதயம்னா ஹர் ஓன் வெல்த்மா வெல்த் னு எடுத்துக்கறதா அவளோட அந்த அந்த வெல்த் வந்து ரிட்யூஸ்ங்கற மாதிரி மீனிங் கொண்டு வரும் கரெக்ட் கரெக்ட் ஆமா சோ ஸ்வம் அபியுதயம் தன்னுடைய செல்வத்தை அஸ்மந்தக சேஷம் அகரோத் அப்படினு அன்வயம் பண்ணிக்கணும் ஆமா சரி ரைட் கரெக்ட் சோ ஸ்வம் அபியுதயம் அப்படி கொண்டு வரலாம் இல்லன்னா அப்யுதயம்னா தன்னுடைய மீன்மை செய்தாள்னா கடைசியில் இப்படி கொண்டு அது அப்படிதான் நான் யோசிச்சேன் அஸ்மந்த் கசேஷம் கிருத்துவான ஒன்ன சேர்த்துக்கணும் அப்புறம் அப்படி இருந்ததுன்னா செல்வத்துக்கு மீனிங் வரும் உம் அப்யுதயம்ங்கறது வந்து செல்வத்து செல்வத்துக்கு அர்த்தம் இருக்கு அதுவே பெட்டர் ஆமா அப்யுதயம்ங்கறது வந்து செல்வம்னு எடுத்துக்கறது பெட்டர் ஆமா மாபெரும் செல்வம் அதாவது நிறைந்த செல்வத்துக்கு அபிதயம் ஆனா இங்க ஹிந்தியில என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா அப்மி கி அப்படின்னு விட்டு போட்டு அந்த செய்தாள் எப்படின்னா அஸ்மாந்த கேஷம் அகரோத் அத வந்து அப்போ கிரியா விசேஷமா போட்டுக்கணும் தன்னுடைய மேன்மையை எவ்வாறு செய்தாள்னா எல்லாவற்றையும் தானம் செய்து கல்லு மாத்திரம் பாக்கி இருக்கிற அளவுக்கு அல்லது வெறும் ஒரு அடுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு அஸ்வந்தக்கேஷம் அகரோத்துன்னு போட்டோம்னா தன்னுடைய செல்வத்தை கல்லு மாத்திரம் பாக்கி இருக்கிற மாதிரி செய்தாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் உம் ஏன்னா அவ வந்து ஷி இஸ் ட்ரிக்கி அதனால அவளுக்கு வந்து மேன்மைங்கறதை சொல்றது எனக்கு வந்து கொஞ்சம் சரியா வரல அவசியம் ஆமா யூ காண்ட் சே அவ வந்து அண்ட் அவ பண்றதுமே இட் இஸ் ஒன்லி அவுட் ஆஃப் சீட்டிங் அந்த ஒரு மனசுல வந்து அவளுக்கு சீட் பண்ணனும்ங்கிற ஒரு அர்த்தத்துலதான் நிறைய பைசா வேணுங்கிற ஒரு கிரீடுல தான் அடுத்தது வேற அவளுக்குருவான் இதுல என்னன்னா அவனுடைய உண்மையான பேர் வேற ஒண்ணு அதை தவிர இவர் பேர் சூட்டுறாரு வேற அபகாரவரமா கதை சொல்றேன் சரி அவர் நிக் சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேற ஒரு பேரை சூட்டிப்படுறார் அதனால ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுது சோ காம மஞ்சரி அபி காம மஞ்சரியும் கதிப்பையிரேவ அகோபிஹி சில நாட்களிலேயே தன்னுடைய செல்வத்தை அபியுதயம் அஜின ரத்ன தோஹ ஆசையா அந்த பையில பைய கறக்க வேண்டும் என்ற ஆசையினால் அஸ்மாந்தக சேஷம் அகரோத் வெறும்ன ஒரு அவளுடைய செல்வமே அந்த ஒரு சுள்ளி அதாவது அந்த அடுப்பு மாத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி செய்தாள் சரியா